வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே 20, அதாவது 48 டேஸோட சேலஞ்சோட 21st டேவோட ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையிலே வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப மூடியாக தான் இருந்தது. ஸோ மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் மழைலாம் வரல. கிளைமேட் ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. அண்ட் மார்னிங் வந்து வாக்கிங் எதுவும் போகலைங்க. அண்ட் வெயிட் வந்து அதே வெயிட் தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு. சரி, வெயிட்டை பார்த்துட்டு நம்ம கவலைப்பட்டோன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அண்ட் காலையில் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து காலையில் என்ன குடிக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி, பட்டை, சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு குடிக்கலாம். ஸோ இது குடித்தா மட்டும் வெயிட் குறையுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் ஒரு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நமக்கு வந்து இது குடிச்சிருக்கோம், நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக எனர்ஜியாக இருப்போம், நம்ம மைண்ட் வந்து நம்மளை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன் ஆகிறதுக்கு இது பண்ணும். ஸோ இது நான் காலையிலே வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு பக்கம் குடிச்சிட்டேன். ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் ஏதாவது போடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் ஃப்ளாக்ஸீட்ஸ் போட்டிருக்கேன். என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்குது, அதுவும் இந்த பனி டைமில் இன்னும் சுத்தமாக ரொம்ப ட்ரை ஆகுது, டேண்ட்ரஃப் அதிகமாக வருது. ஸோ டேண்ட்ரஃப்க்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, ஸ்கேல் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஷாம்பு தான். ஸோ சைடில் பிக்சர் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 3 times அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாக் சீட்ஸை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஜெல்லி மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்கள் ஹேரை நல்லா வந்து கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நேற்று ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன், ஸோ கண்டிஷனரும் போட்டிருந்தேன், பட் இருந்தாலும் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அதுவும் இந்த விண்டர் டைமில் இன்னும் சொல்லவே வேண்டாம், எனக்கு டேண்ட்ரஃபும் இந்த ட்ரைனஸும் அதிகமாகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ளாக் சீட்ஸ் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பிளைனாக வந்து வாஷ் பண்ண போகிறேன். வேறு எதுவும் ஷாம்புவோ இல்லை கண்டிஷனரோ எதுவும் போடுற மாதிரி கிடையாது. நான் புதுசாக வந்து வேறு ஷாம்பு கண்டிஷனரும் மாற்றலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரைனஸாக இருக்கவங்களுக்கு இந்த ஷாம்பு இந்த மாஸ்க்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப அது வந்து இந்த முடி பிரச்சனை பெரிய தலை பிரச்சனையாக இருக்குது எனக்கு. ஸோ இதை வந்து ஒரு பக்கம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியே இல்லை பாத்ரூமில் அந்த மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து கீழெல்லாம் கொட்டும், ஒரு மாதிரி அது சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் ஸோ நான் வந்து ஹேருக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ளாக் சீட்ஸ் வந்து உங்களோட ஹேர் உங்களோட ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 20 minutes கழிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தோசை வீட்டில் செஞ்ச கார குழம்பு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வெளியே போகிற வேலைலாம் இருந்தது, அதனால் வந்து ரெசிபிஸ் எதுவும் பெருசாக மேக் பண்ணவே முடியல. அண்ட் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சீரம் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும் போதே நீங்கள் வந்து சீரம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ட்ரைனஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு அந்த ட்ரைனஸ் வந்து ஹேர் காஞ்ச பிறகு உடனே அதிகமாகற மாதிரி இருக்குது. ஸோ நான் சீக்கிரமாக அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் யாரை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கும் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுங்க, ஸோ அதுக்கெலாம் வந்து வெளியே போகிற வேலை இருந்தது. மதியம் லஞ்ச் நான் அங்கே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவோட கொலுசு வந்து அறுத்துக்கிச்சிங்க. ஸோ அதனால் வந்து அவள் வேறு வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருந்தா. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட சேலரியில் எல்லா செலவும் போக இந்த மாதிரி சைடில் வந்து சேவ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ பெருசாக நான் வந்து சேவ் பண்ண மாட்டேன், அவங்க தான் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தான் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அட்டை கட்டுவோம், பாப்பாவுக்கு வந்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்போல்லாம் கையில் காசு இருக்குது அப்படின்னா அப்போல்லாம் வந்து இந்த உண்டியில் வந்து காசு போட்டு வைப்பாங்க. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட் டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாதம் வந்து கடைசியும் இல்லை ஸ்டார்டிங்கும் இல்லை, இந்த நடுவில் ஒரு 20-25 நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த நேரத்துலலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு மொய் வைக்கணும், ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 500 rupees வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு 100 rupees இந்த மாதிரி ஒரு உண்டியில் போட்டு வச்சுருங்க. ஸோ ஏன்னா இது வந்து நம்ம டக்குன்னு எடுக்கவும் மாட்டோம், ஸோ எப்பயாச்சும் சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் எடுப்போம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ யாராச்சும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஸோ இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து தேவைன்னா செலவு பண்ணிக்கலாம், பட் தேவையில்லைன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த உண்டி வந்து நேற்று தான் சொன்னாங்க இது உனக்கு தான், இதில் இருக்க எல்லா காசும் உனக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ மறுநாளே வந்து என் பொண்ணு வந்து இல்லை எனக்கு கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அழுததால் என்ன பண்ணுன்னா, ஓகே கட் பண்ணி எடுத்து அதில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees இருந்துச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உடனே ஆன் த ஸ்பாட் உடனே வந்து
கடைக்கு தான் போனேன். ஏன்னா நம்ம கையில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடுங்க, அது இப்படி தான் வரும்னே தெரியாது, ஆனால் உடனே வந்துடும். சரி ஓகே, பாப்பாவும் கேட்டுகிட்டே இருந்தா, சரி அதனால் ஓகேன்னு வாங்கி கொடுக்க வந்துட்டேன். அண்ட் இதை ஏன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நம்ம வந்து எல்லாருமே வந்து நார்மலான ஒரு கிளாஸ் பீப்புள் தான், மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஏன்னா நம்மக்கிட்ட நிறையா இருந்ததுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் நடுவில் மாட்டிகிட்டு ஒரு மாதிரி தவிப்போம். ஸோ அப்படியும் வாழ முடியாது, இப்படியும் வாழ முடியாது, அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காசு எடுத்து செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி அடைக்கிறது கஷ்டப்படுறதை விட, ஸோ சைடில் ஒரு பக்கம் சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது அதை எடுத்துக்கிறது நமக்கு அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது மணி சேவிங் டிப்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அது போகட்டும். ஏன்னா வீட்டில் இருக்க உமன்ஸ் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, இல்லை இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்காது. யாராச்சும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உண்டியில் தனியாக போட்டு வச்சுட்டே இருக்கீங்கன்னா உண்டியை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி வாங்காதீங்க, அதை உடச்சி எடுக்கிற மாதிரி வாங்குங்க. ஸோ அப்போ தான் வந்து அதில் நம்ம எப்பயுமே கை வைக்கவே மாட்டோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ பாப்பா வந்து அவளையே தான் செலக்ட் பண்ணால், இதை நான் நல்லதுன்னு எடுத்துக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஆனால் அவள் நினைக்கிறது அவள் அடைஞ்சிட்றா, ஸோ அது வந்து நல்ல விஷயந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். ஸோ குட்டி கோண்டா. ஸோ இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீர்த்தனா வந்து புதுசாக கொலுசு போட்டிருந்தா, ஸோ அதே மாதிரி வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டா. ஓகேன்ட்டு அவங்க அப்பாவும் அதை வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ இன்றைக்கி வ்ளாக் இப்படி தாங்க போச்சு. ஸோ நாளைக்கு வேற ஒரு வ்ளாகோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய்.